சென்னிமலை. இந்த பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சென்னிமலை அப்படிங்கிற அந்த முருகன் கோயில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் கந்தசஷ்டி கவசம் முதன் முதல்ல அரங்கேற்றம் நிகழ்த்தப்பட்ட ஒரு இடம், அருணகிரிநாதர் அவர்களால் பாடப்பட்ட ஒரு தலம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டம், அதற்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய மன்னிப்பு, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை, இப்படி நாலு செக்டாராக இந்த டாப்பிக்கை பிரிக்கலாம். இதில் முதலாவதாக நடந்திருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் கிறிஸ்தவ முன்னணி அமைப்பினர் அப்படிங்கிற ஒரு நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னிமலையில் போய் ப்ரே பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது மிஸ்டர் ஜான் பீட்டர் அப்படிங்கிறவர் அங்கே உட்காந்து ப்ரே பண்ணுறார். அப்போது வந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே ப்ரே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. உடனே வந்து, அதாவது என்னென்னா, வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு நபர்கள் சென்னிமலை முருகன் கோயிலில் போய் முருகனாக வழிபடலாம், அங்கே போய் நின்றுட்டு இயேசு கிறிஸ்துவை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் முரண்பட்ட ஒரு விடயமாக பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை வந்து இங்கே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதனை எதிர்த்து வந்து இந்த கிறிஸ்தவ முன்னணி அமைப்பினர் அப்படிங்கிற ஒரு குரூப், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த போராட்டத்தில் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க, சென்னிமலையை நாங்கள் இயேசு மலையாக மாற்ற போகிறோம், கல்வாரி மலையாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், ஏற்கனவே முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரியான மத ரிலேட்டடான விஷயங்களையோ இல்லை காஸ்ட் ரிலேட்டடான விஷயங்களையோ காவல்துறையினர் ரொம்ப கிளியர் கட்டாக அணுகணும், ஏன்னா இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்களை சில பேர் தூண்டி விடுவாங்க, ஸோ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ள இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்போது அந்த சென்னிமலையில் நடந்த ஈவெண்ட்டு, அதற்கு பிறகு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்ன உடனே இந்து முன்னணி அமைப்பினர் இந்துக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு சென்னிமலையில், ஓ முருகன் கோயிலை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மாற்றுறதுக்கு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே, முருகன் பக்தர்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. அந்த காட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ முருகன் மேலே மக்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து எவ்வளவு தூரம் மனதளவில் சங்கடப்பட்டிருக்காங்கங்கிற விஷயத்தை அதன் மூலமா புரிஞ்சிக்க முடியுது. இந்த போராட்டத்தை பார்த்ததற்கு பிறகு ஒரு நபர் யாருன்னா, சென்னை த ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மெட்ரோபாலிட்டன் அதனுடைய பேராயர் குணசேகரன் சாம்வேல் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போடுறார். சமாதானமாக போயிடலாம், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த காட்சிகள் இது உங்களுக்காக. சென்னிமலையில் போய் பிரார்த்தனை செய்தது மிகவும் தவறான ஒரு காரியம், அதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இதற்கு யாரோ பின்னணியிலிருந்து இவர்களுக்கு உதவி செய்வது போல் நான் அறிகின்றேன். ஆகவே இந்த ஒரு தவறான காரியம் நடந்தது குறித்து நான் இந்த சென்னிமலை என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து எல்லா சேனல்களையும் நான் பார்த்துக்கொண்டே இருக்கின்றேன். இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கக்கூடியதாய் இது இருக்கின்றது. விசேஷமாக அருமையான கிறிஸ்தவ நண்பர்கள் இந்த சென்னிமலையிலே சென்று அவர்கள் அங்கு போய் பிரார்த்தனை செய்தது மிகவும் வன்மைக்குரிய ஒரு காரியம், அது அவர்கள் செய்திருக்கவே கூடாது, அதுதான் உண்மை. கிறிஸ்தவ நண்பர்கள் சென்னிமலையில் போய் பிரார்த்தனை செய்தது மிகவும் தவறான ஒரு காரியம், அதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அதாவது மற்றொரு வழிபடுகின்ற இந்த ஸ்தலத்திலே சென்றுதான் நீங்கள் இயேசுவை பிரார்த்தனை செய்யணும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லவே இல்லை. இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாய் நான் கருதுகின்றேன். ஆகவே அப்படிப்பட்டவர்களை கட்டாயம் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் மேல் கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தமிழக அரசு. அப்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க இல்லை என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களும் துணை போகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சிலர் செய்கின்ற காரியத்தினாலே மொத்த கிறிஸ்தவ மக்களுக்கும் தவறான பெயர் உண்டாகின்றது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே இதை தயவு செய்து புரிந்து கொண்டு, விசேஷமாக இந்த கிறிஸ்தவ முன்னணின்னு சொல்றாங்க, அந்த கிறிஸ்தவ முன்னணி என்பதை
எங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியாத ஒரு 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 புதிய ஒரு ஏதோ ஒரு காரியமாக அது இருக்கின்றது. எங்களுக்கு அது என்னன்னு தெரியல, அதான் உண்மை. ஏதோ ஒரு சிலர் சேர்ந்து கிறிஸ்தவ முன்னணின்னு சொல்லி தாங்களாகவே ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இப்படி பிற மதத்தினருக்கு துன்புறுத்துதலை மனம் உளைச்சலை கொண்டு வந்து வருவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அந்த கிறிஸ்தவ முன்னணியில உள்ளவர்களை கட்டாயம் தமிழக அரசு கண்டிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கும் இது பாதிப்பை உண்டாக்குகின்றது. வீணான மத கலவரத்தை இந்த கிறிஸ்தவ முன்னணியர் கொண்டு வருகின்றார்கள். இதற்கு யாரோ பின்னணியிலிருந்து இவர்களுக்கு உதவி செய்வது போல் நான் அறிகின்றேன். ஆகவே என் அன்பு பிற மதத்தினர், விசேஷமாக இந்து மதத்தை சார்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனம் திறந்து இந்த ஒரு தவறான காரியம் நடந்தது குறித்து நான் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்கள் பெயரால் ஏற்பட்ட இந்த ஒரு காரியத்திற்காக நான் கிறிஸ்தவர்களின் சார்பிலே மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நமக்குள்ள எந்த விரோதமும் வேணாம். வீணாக தமிழகத்திலே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி நமக்குள் இருக்கின்ற இந்த சமாதான குலைச்சலை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு வகையிலே இந்த பிஜேபி அரசாங்கத்தை மேல் பழியை சுமத்தி வீணான காரியத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றவர்களை கட்டாயம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து முன்னணியர் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை நான் அனைத்து கிறிஸ்தவர்கள் சார்பாக நான் கேட்டுக் கொள்கின்றேன். தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். நாம் எல்லாம் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள். ஆகவே நம்முடைய வேற்றுமைகள் வேண்டாம். இதை மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து நீங்கள் மன்னித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சமாதானமாய் நாம் இருப்பதனாலும் அவர்கள் செய்தது தவறு, அவள் சரியாக செய்யவில்லை, அவள் செய்தது தவறு வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இப்படிக்கு பேராயர் குணசேகரன் சாமுவேல். இப்ப இந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம், மன்னிச்சிருங்க, இது வந்து யாரோ சில பேர் வந்து தூண்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கிறிஸ்தவ முன்னணி அமைப்பினர் அப்படிங்கிறவங்க யாருன்னு தெரியல, அவங்க யாரு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, இது யாரோ சில பேருடைய தூண்டுதல் மூலியமா இந்த அமைப்பினர் செய்கிறாங்க. ரெண்டாவது, கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இங்கே தாய் நிலத்தில் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் ரொம்ப சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே சில விஷயங்களை தூண்டி விடுறாங்க, அவங்க யாருன்னு பாருங்க அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு கோரிக்கையாகவும் முன்வைக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இடையில தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே இந்த மதமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஒன்று போடப்பட்டது. அந்த பீரியடில் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் பெரிய அளவில் பேசினாங்க. மதமாற்றத்தை எதிர்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு ஆளும் கட்சியோ ஏதோ எதிர்கட்சியாகவோ ஆங்கட்சி உறுப்பினராகவோ விசுவாசியாகவோ ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லீமும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா அப்படின்னு பெரிய அளவிலான போராட்டம், மதுரை திருச்சி சென்னை மாதிரியான இடங்களில் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அப்போது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது தன்னுடைய அடையாளம், தனக்கான கொடுக்கப்பட்ட உரிமை, இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமைங்கிறத தமிழ்நாட்டில் மறுபடியும் மீண்டும் அந்த உரிமைங்கிறது பெறப்பட்டது. அப்படி வந்து இங்கே மதம்ங்கிறது நம்ம தோளில் போடக்கூடிய துண்டு மாதிரி தான். அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையாகட்டும், நம்மளுடைய விரும்பக்கூடிய கடவுள்களை நம்ம கும்பிடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த வகையில் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதோ, இன்னொரு மதத்தை காயப்படுத்துவதோ, இன்னொரு மதத்தைச் சேர்ந்த நபர்களை வந்து அவமானப்படுத்துவதோ சரியில்லை. இதைத்தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் இல்லையா? அப்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை தான் பரிமாறணுமே தவிர இந்த மாதிரியான வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய வார்த்தைகள் எதையுமே பதிவு செய்யக்கூடாது. ரெண்டாவது, முருகனுடைய புகழை வந்து பாடுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. அப்போது எந்த இடத்துல போய் எதை செய்யணுமோ அந்த இடத்துல போய் அதை செய்யணும், அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு விஷயங்களை செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, நம்மள சில பேருக்கு சில புரிதல்கள் இருக்காது. இப்போ இந்த சென்னிமலையில் நடந்த நிகழ்வுகளை வச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை திருச்சி சொல்லுவாங்க. ஸோ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி, இங்கே இருக்கக்கூடியது திமுக ஆட்சி, இங்கே மத நல்லிணக்கமும் சமூக நீதியும் இங்கே நிலைநாட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது.
அது பெரியார் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் தனியாக இருக்காங்க, கடவுள் இருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட கடவுள் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க அவங்க கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு போராட்டம் பண்ணாங்க. அப்போது இங்கே உரிமைகள் மறுக்கப்படும் போது அதற்காக ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஆதரவாக, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக, இல்லை தன்னுடைய உரிமை பறிபோயிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது தான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல களம் இங்கே இருக்குது. அந்த களத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மதத்தை ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் முன்னிலைப்படுத்துது திராவிட ஆட்சி. அதை படித்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இன்னொருத்தவங்களுடைய மனது புண்படாத அளவில் வாழ்ந்துட்டு போயிடுவோமே. உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம், அதை தவிர வேற என்ன இருக்குது நம்ம வாழ்க்கையில்? ஸோ அதை செஞ்சோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.